சர்க்கிள்ங்கற ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் கிடையாது. யாரோ மூணு பேர் நாலு பேர் இரண்டு பேர் இருந்தாலும் ஒரே மாதிரி ஒரு ரம்மி சர்க்கிள். நானுமே அண்ணன் அந்த விளம்பரத்தை பாக்குறேன். சேலத்துல இருந்து ஒரு தம்பி நான் வென்று குந்தூர்லி வாங்கினேன், மோட்டர் பைக் வாங்கினேன். நான் அதனால ஒரு இது வாங்கினேன். இது என்ன ஆயிருதுன்னா, சூதாட்டத்தை தடை பண்ணிட்டு இப்போ லாட்டரி அந்த மாதிரி இந்த பரிசு சீட்டுகளெல்லாம் தடை பண்ணிட்டு தொலைக்காட்சியில் அதாவது வலைதள வர்த்தகத்தில் வந்துட்டு நீங்கள் இதை தொடர்ந்து விடுறது என்பது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ எல்லாமே வந்து ஒரு சூதாட்ட களமாக ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு நாட்டில் ஒரு கிரிக்கெட்னு ஒரு விளையாட்டு இருந்துச்சு. அந்த விளையாட்டு அசோக சக்கரத்தை நெஞ்சில் பொருத்தி நெத்தியில் வச்சுக்கிட்டு தேசிய கொடி நெஞ்சில் வச்சுக்கிட்டு விளையாண்ட வீரர்கள் ஏலம் எடுக்கப்படுறாங்க. இவருக்கு 5 கோடி, இவருக்கு 6 கோடி, இவருக்கு 4 கோடி, எல்லாரையும் சேர்த்த ஒரு அணியை ஒரு முதலாளி எடுக்கு. அப்போது ஒரு விளையாட்டு சூதாட்டமாக மாறுது, வர்த்தகமாக மாறுது. பார்க்குறீங்க, அதான் ஐபிஎல் அதெல்லாம். இப்போ சென்னை அணியை ஒரு முதலாளி எடுக்கிறார். இப்போ அது மாதிரி நாடே ஒரு சூதாட்ட களமாக, வர்த்தக களமாக, ஒரு மிகப்பெரிய சந்தை களமாக மாறிக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது பேராபத்தான போக்கு. வளரும் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அறிவை புகட்டுகிற, ஒழுக்கத்தை கற்பிக்கிற, வாழ்வியல் நன்னறியை புகட்டுகிற, அதையெல்லாம் தவிர்த்து விட்டு சூதாட்டத்தை ஊக்கப்படுத்துகிற நீங்கள் ஆன்லைன் விளையாட்டில் நீங்கள் வந்து ரம்மி விளையாடுங்க பாருங்கள். அதுக்கு ஒரு பெரிய ஒரு விளையாட்டு வீரர் வந்து ரம்மி விளையாடுங்க அது வெல்லுங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க.